ஓகே கைஸ், எல்லாருக்கும் ஒரு காமனான ஒரு டவுட் இருக்கும், அல்லது மேஜரான கூட டவுட்னு சொல்லலாம். அதாவது இவ்வளோ வேகத்தில் போகக்கூடிய ராக்கெட்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டரில் செயற்கைக்கோள கரெக்டாக நிறுத்துது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கான்செப்டை தான் அந்த இடத்துல யூஸ் பண்ணாங்க. அதாவது கிம்பிள்டு ட்ரெஸ்ட்டை ராக்கெட்டில் ஃபார்ம் பண்ணுறாங்க. அது என்ன கிம்பிள்டு ட்ரெஸ், அதை எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் டைரக்ஷனில் போகக்கூடிய ராக்கெட் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் டிகிரிக்கு வந்து அதோடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுவாங்க. ராக்கெட் போகக்கூடிய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுவாங்க சம் ஆஃப் டிகிரிக்கு. அப்படி சேஞ்ச் பண்ணுறது மூலமாக அதில் ஒரு ட்ரெஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ட்ரெஸ்ட்டுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா கிம்பிள்டு ட்ரெஸ்ட்டு. சரி, இந்த கிம்பிள்டு ட்ரெஸ்ஸை ஃபார்ம் பண்ணுறது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராக்கெட்டோட வேகம் வந்து குறைஞ்சிரும். ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட்டோட வேகத்தை குறைச்சி கரெக்டாக செயற்கைக்கோள ஆர்பிட்டரில் போய் நிறுத்திடுறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராக்கெட்டை வந்து செயற்கைக்கோளை கொண்டு போய் வந்து காமனாக வந்து ஆர்பிட்டரில் நிறுத்துறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் கூட சொல்லலாம்.